அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம 4ஆம் வகுப்பு முதல் 3 பாடங்களுக்கான திருப்புதல் தான் நம்ம பார்த்தோம் முந்தைய வகுப்பில். இப்போ அடுத்த 3 பாடங்களுக்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் திருப்புதலில் அன்னை தமிழே பனைமரச்சிறப்பு ஏழு இருக்கை குருவியும் தெனாலிராமன் மற்றும் இலக்கணம் இது எல்லாமே நம்ம திருப்புதல் செஞ்சோம். இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளைப்பாரி பாடல், பண்படுத்தும் பழமொழிகள், முயல் அரசன் இதற்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க புத்தக பயிற்சி வினாக்களுக்கு போகலாம். முதலில் முளைப்பாரி பாடலுக்கான புத்தக பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம். முளைப்பாரி பாடலுக்கான முதல் பயிற்சி பொருள் தருக பாருங்கள். முதலாவது ஒன்று, முளைப்பாரி, அதோட விடை என்ன? முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறிய மண்பாண்டம். அடுத்தது பாருங்கள், தையலர் அப்படின்னா பெண்கள். ஓலை கொட்டான் அப்படின்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. மாட்டாந்தொழு, மாடு கட்டும் இடம். ஆட்டாந்தொழு, ஆடு கட்டும் இடம். அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதலாவதாக, இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இந்த இரண்டெடுத்தில் இந்த டேவை எடுத்துட்டு நம்ம என்ன எழுத்து போடணும் அப்படின்னா, டே அப்படிங்கிற இடத்த எழுதிட்டு 2+A போடணும். அதுதான் 2+எடுத்து. அடுத்தது பாருங்கள், பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்கே இருக்க லீயை எடுத்துட்டு நம்ம இல்+ஈ போடணும். இல்+ஈ லீ தானே, அதனால் இல்+ஈ தான் எழுதணும். பொங்கல்+இட்டு. அடுத்தது பாருங்கள், மணி+பயிறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதில் இருக்கிற கூட்டலை மட்டும் எடுத்துட்டு இப்பு போட்டு எழுதணும். அடுத்தது பாருங்கள், 4வதாக, செவ்வாய்+கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 3வது நம்ம பார்த்தோம்ல, கூட்டல் எடுத்துட்டு இப்பு போடுற மாதிரி, அதே மாதிரி தான் இதுவும். இதுலேயும் கூட்டல் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இக்கு போட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. சோளத்தட்டு இதை என்ன பண்ணணும், பிரித்து எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த இத்தை எடுத்துட்டு ஒற்றெழுத்தான இத்தை எடுத்துட்டு இம்மு மட்டும் போட்டு இம்மும் கூட்டலும் போட்டு எழுதணும். சோளம்+ தட்டு. அடுத்தது பாருங்கள், மாட்டெரு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்டு டே இது ரெண்டையும் எடுத்துட்டு 2+A போட்டு எழுதணும். மாடு+ எரு. அடுத்தது பாருங்கள், மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக. அதாவது பேச்சு வழக்கு சொல் கொடுத்து எழுத்து வழக்கு சொற்களாகவும் எழுத சொல்லுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள், உயர்ந்த அப்படின்னா என்னது, அதோட பேச்சு வழக்கு உயர்ந்த. ஒசந்த எழுத்து வழக்கு, அதுக்கு என்னென்னு எழுதணும், உயர்ந்த அப்படின்னு எழுதணும். ஒசந்த உயர்ந்த. அடுத்து பாருங்கள், வாங்கியாந்த அதுக்கு நம்ம எப்படி எழுதணும், வாங்கி வந்த அப்படின்னு எழுதணும். முறிச்சு அதுக்கு எப்படி எழுதணும், முறித்து. முறிச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதணும், முறித்து. ஊற வச்சு அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஊற வைத்து. முளை போட்ட முளைக்க வைத்த. செவ்வா செவ்வாய். இது மாதிரி நம்ம பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொற்களாகவும், எழுத்து வழக்கு சொற்களை பேச்சு வழக்கு சொற்களாகவும் கொடுப்பாங்க. அதற்கான சரியான விடையை நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்கள் அப்படியும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பேச்சு வழக்கு சொற்கள் கொடுத்துட்டு உனக்கு எழுத்து வழக்கு சொற்களை கூட எழுத சொல்லுவாங்க. பாருங்கள், படித்தான் படித்தான், தின்னான் தின்றான், சிரித்தான் சிரித்தான், போயிட்டான் போய்விட்டான், ஓடுறான் ஓடுகிறான். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதாமல் உங்களுக்கு தெரிஞ்ச பேச்சு வழக்கு சொல்லை எழுதியும் எழுத்து வழக்கு சொற்களை எழுதலாம். அடுத்தது வினா விடையில் பாருங்கள், 1வது, எவ்வகை பாடலை சேர்ந்தது முளைப்பாரி பாடல்? அதற்கான விடை, நாட்டுப்புற பாடல் வகையை சேர்ந்தது தான் முளைப்பாரி பாடல். அடுத்தது பாருங்கள், நவதானியின் பெயர்கள் வந்து கேட்பாங்க. அதில் நீங்கள் நவதானியங்கள் என்னென்னன்னு எழுதலாம்.
பாருங்க, நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை, இது எல்லாமே நவதானியங்கள். அடுத்தது பண்படுத்தும் பழமொழிகளில் இருக்கிற பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வினாவிடைகளும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா. பாருங்கள், அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் என்னது? வாரச்சந்தை. யானைக்கு ஒரு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் இருக்கு. யானைக்கு கூட்டல் ஒரு, இதில் இருக்கிற கோவை எடுத்துகிட்டு நம்ம என்ன எழுதணும்? கூ கூட்டல் ஓ போட்டு எழுதணும். யானைக்கு கூட்டல் ஒரு. அடுத்தது பாருங்கள், பழச்சாறு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் இருக்கிற ஒற்றெழுத்தான இச்சை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இம்மும் கூட்டலும் போட்டு பழம் கூட்டல் சாறு அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், நாய் வந்து என்ன பண்ணோம்? குறைக்கும். நாய் வந்து என்ன பண்ணோம்? குறைக்கும். அடுத்தது பாருங்கள், ஆசி இச்சொல்லின் பொருள் என்ன? வாழ்த்து. ஆசி இச்சொல்லின் பொருள் என்ன? வாழ்த்து. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் கூட்டல் சந்தை, இதுக்கு என்ன பண்ணணும்? இம்மையும் கூட்டலையும் எடுத்துகிட்டு இச்சு போட்டு எழுதணும், வார சந்தை. அடுத்தது பாருங்கள், பழமை கூட்டல் மொழி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லையு மை கூட்டலை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம்? சிறப்பு லா போட்டு பழமொழி அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், வினாவிடை அதில் முதலாவதாக அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான். இதில் பாருங்கள், அமுதவாணன் அப்படின்னு வினாவை பார்த்து எழுதிட்டு யாரிடம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? யானையிடம். மிச்சதெல்லாம் கொஷின்லேயே இருக்கும், நம்ம பார்த்து எழுதிக்கலாம். பாருங்கள், அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். இரண்டாவது வினா, ஆணை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன? பாருங்கள், ஆணை என்பது பசுவின் நெய்யினையும் பூனை என்பது பூவில் ஊறும் தேனையும் குறிக்கின்றன. அடுத்தது பாருங்கள், மூன்றாவது வினா, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு இப்பழமொழியின் பொருளை சொந்த நடையில் கூறுக. பாருங்கள், படிக்கும் போதே தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான பழமொழியாகும், அதுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த வினா பாருங்கள், பழமொழி என்றால் என்ன? அதற்கான விடை பாருங்கள், முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். இதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இணைத்து மகிழ்வோம், இது பழமொழிக்கான ஆங்கில விடையும் இருக்கும், தமிழ் விடையும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம இணைக்கணும். இங்கே பாருங்கள், டாக் லெஸ் ஒர்க் மோர், இதற்கான விடை வந்து என்னது? குறைவாக பேசு அதிகம் வேலை செய். அடுத்தது பாருங்கள், நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ், நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது. அடுத்தது பாருங்கள், ஹாஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், பதறிய காரியம் சிதறாது. அடுத்தது பாருங்கள், ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த பயிற்சியை படிச்சுக்கிங்க, இது வந்து மொழிபெயர்ப்பாகவும் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், பழமொழியை நிறைவு செய்க. இந்த பக்கம் வந்து பழமொழி கொடுத்துருவாங்க, அது வந்து நிறைவு பெறாமல் இருக்கும், அதை நம்ம நிறைவு செய்யணும். பாருங்கள், யானைக்கொரு காலம் வந்தால் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன எழுதணும்? பூனைக்கு ஒரு காலம் வரும். அடுத்து பாருங்கள், டேஸ் கடிக்காது, குறைக்கின்ற நாய் கடிக்காது, இல்லை குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், நாயை கண்டால் கல்லை காணோம். அடுத்து பாருங்கள், கல்லை கண்டால் நாயை காணோம். ஐந்தாவதாக, டேஸ் அளந்து போடணும் அப்படின் இருக்காங்க. நம்ம என்ன எழுதணும்? ஆற்றில் போட்டாலும் அப்படின்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஆற்றில் போட்டாலும் அப்படிங்கிற விடையும் நம்ம எழுதலாம். அடுத்தது முயலரசன் அப்படிங்கிற பாடத்துக்கான பயிற்சி வினாக்களும் வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. பாருங்கள், முதலாவதாக
பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்ன எழுதணும் அப்படின்னா பல கூட்டல் ஆண்டு. இதில் பாருங்கள், இல் லா நெடில் லா இருக்குது, ஒற்றெழுத்து இல் இருக்குது. இது ரெண்டே எடுத்துட்டு லா போடணும், கூட்டல் போட்டு ஆ போடணும். பல கூட்டல் ஆண்டு, பல்லாண்டை பல கூட்டல் ஆண்டு அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்தது பாருங்கள், செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயலாக்கம் லா நெடில் லா வருதா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த நெடில் லாவை எடுத்துட்டு இல் கூட்டல் ஆ போடணும். செயல் கூட்டல் ஆக்கம். பாருங்கள், இதில் பல்லாண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோமா, என்ன பார்த்தோம், பல கூட்டல் ஆண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயல் கூட்டல் ஆக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இப்போது கூட்டல் எல்லாம். இதை வந்து எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா, இப்போதெல்லாம் எதை எழுதணும், அதாவது இந்த வினாவில் இருக்கிற தூ கூட்டல் ஏவை எடுத்துட்டு நம்ம என்ன எழுதணும், தே போடணும். இப்போதெல்லாம். அடுத்தது பாருங்கள், பேசி கூட்டல் இருந்தால். அதுக்கு என்ன எழுதுன்னா கூட்டல் இ ரெண்டையும் எடுத்துட்டு என்ன எழுதுன்னா பேசி இருந்தால் அப்படிங்கிற விடையை நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்திருந்தது. என்ன எழுதணும், தூ கூட்டல் ஈயை எடுத்துட்டு என்ன எழுதணும், தீ தீ போட்டு எழுதணும். வந்திருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி. அதில் முதலாவது வினா, முயலின் கவலைக்கு காரணம் என்ன. பாருங்கள், தன் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கிய புலி என்றாவது ஒரு நாள் தன்னையும் தின்றுவிடுமோ என்பதுதான் முயலின் கவலைக்கு காரணமாகும். அடுத்தது பாருங்கள், விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது. முயல் புலியிடம், நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று கூறியது. அடுத்தது மூன்றாவது வினா, முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை என்ன செய்ய கூறியது. முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியிடம் தன்னை முதுகில் ஏற்றி கொண்டு போக சொன்னது. அடுத்தது பாருங்கள், விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின. இதில் விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. இதில் பாருங்கள், விலங்குகள் வினாவிலே இருக்குது, உண்மையில் அது வினாவிலே இருக்குது. எதை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன மட்டும் எழுதுனா போதும், புலியை அது மட்டும் எழுதுனா போதும், மிச்சதெல்லாம் நம்மளுக்கு வினாக்கள்லையே இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு வாக்கியமாக கொடுத்து அதில் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதற்கான சரியான விடையை நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோட எதிர்ச்சொல் என்ன கண்ணு, கவலை. மகிழ்ச்சி அதோட எதிர்ச்சொல் என்ன, கவலை. அடுத்தது பாருங்கள், எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பொய். உண்மை அதோட எதிர்ச்சொல் என்ன, பொய். உண்மை அதோட எதிர்ச்சொல் பொய். அடுத்தது பாருங்கள், தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் முடிவு. இதோட எதிர்ச்சொல் என்னது, தொடக்கம். முடிவு அதோட எதிர்ச்சொல் என்ன, தொடக்கம். அடுத்தது பாருங்கள், கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. புதிய இதோட எதிர்ச்சொல் என்ன, பழைய. பாருங்கள், கரும்பலகை மூலம் கல்வி கற்றது பழைய முறை. புதிய அதோட எதிர்ச்சொல் பழைய. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். உயர்ந்த இதோட எதிர்ச்சொல் தாழ்ந்த. உயர்ந்த அதோட எதிர்ச்சொல் என்னது, தாழ்ந்த. அடுத்தது பாருங்கள், மருத்துவமனையில் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும். சத்தமாக இதோட எதிர்ச்சொல் என்ன, மெதுவாக. இப்போ நம்ம இதற்கான எதிர்ச்சொல்ல சரியான முறையில் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கண்டே கண்டுபிடிக்குங்க. அதாவது இந்த வட்டத்துக்குள்ளே ஈர் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சொற்களை உருவாக்கணும். இங்கே பாருங்கள், உலகம் வேறு உலகத்துக்கான வேறு சொல் பார். அடுத்தது பாருங்கள், திருவிழா என்றால் இது இருக்கும் தேர். அடுத்தது பாருங்கள், மக்கள் சேர்ந்து வாழும் இடம்
ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர். நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். மரம், செடி, கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதுவது வேர். மன்னர்கள் தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது போர். பூ தொடுக்க உதவுவது நார். இதில் பாருங்கள், எல்லாமே வந்து இறுதி எழுத்தாக இர் எழுத்து இருக்குது. முதலாவது எழுத்து மட்டும் நம்ம சேர்த்து சரியான விடையாக நம்ம எழுதுனா போதும். அடுத்தது இது பாருங்கள், இரண்டு மதிப்பெண் வினாக்களில் இதை கேட்கலாம். அகரை வரிசைப்படுத்தி எழுதணும். அதாவது வந்து அ ஆ இ அப்படி எழுதுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும், உனக்கு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த சொற்களை வந்து அகரை வரிசைப்படுத்தி எழுதணும். இங்கே பாருங்கள், பௌத்தம், பெட்டி, போர்வை, படை, பூமி, பின்னாக்கு, பீர்க்கு, புத்தகம், பைந்தமிழ், பொத்தான், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அகரை வரிசைப்படுத்தி எழுதலாம். பாருங்கள், முதலாவது படை ஆ வந்திருக்கு, இரண்டாவது ஆ அப்படிங்கிற நெடில் எதுவுமே இல்லை சொற்கள், அதனால் அடுத்தது ஈ எழுத்து வந்திருக்குது பின்னாக்கு. அடுத்தது பாருங்கள் பீர்க்கு, ஈ எழுத்து வந்திருக்கா இதில். அடுத்தது பாருங்கள் புத்தகம், ஊ எழுத்து வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் பூமி. அடுத்தது பெட்டி, பைந்தமிழ், பொத்தான், போர்வை, பௌத்தம். இது வந்து இரண்டு மதிப்பெண்கள் வினாக்களை கேட்பாங்க அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லி. இதை நீங்கள் சரியான முறையில் அகரவரிசைப்படுத்தி காமிக்கணும். அதே மாதிரி பழமொழி பாடத்துலேயும் இந்த முதலாவது எழுத்து மாற்றி எழுத சொல்கிற மாதிரி ஒரு சில வினாக்கள் கேட்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், படிக்க நீயும் விரும்பு, இந்த வீ எழுத்து எழுதிட்டு எல்லா முதல் எழுத்து நம்ம மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். பாறையை உடைப்பது இரும்பு, சுவைத்தால் இனிக்கும் கரும்பு, பூ மலரும் முன்பு அரும்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முதல் எழுத்து மட்டும் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வினாக்களையும் பயிற்சி வினாக்களையும் நல்லா நீங்கள் படித்து எழுதி பார்த்துக்குங்க. நம்ம இந்த வகுப்பில் மூன்று திருப்புதல்களில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முளைப்பாரி பாடல், பண்படுத்தும் பழமொழிகள், முயலரசன், இந்த மூன்று படங்களுக்கான புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாமே பார்த்தோம். அதை நீங்கள் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக தேர்வுக்கு நிறையா வினாக்கள் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னை தமிழே அப்படிங்கிற மனப்பாட பாடலை கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாருங்கள். தேர்வுக்கு அன்னை தமிழே கேட்பாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த மூன்று பாடங்களோட பயிற்சி வினாக்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.